ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆக்சுவலாக மண்டே மண்டே அன்னைக்கு தான் இந்த பிளாக் நான் ஷூட் பண்ணுறேன் இன்றைக்கி பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் டு ரொட்டீன் ப்ளாக் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நடுவில் வந்து நிறைய கண்டினியூஸாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்தது டெய்லி ஸ்கூலு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரி போயிட்டே இருந்தது ஸோ காந்தி ஜெயந்தி வந்தது பாத்தீங்களா அதில் வந்து ஒரு நாள் வந்து வீக்ஷாக்கு வந்து லீவு கிடச்சிது சாட்டர்டே சண்டே டூ டேஸ் வந்து கண்டினியூஸாக லீவு கிடச்சதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கொஞ்சம் நடுவில் உடம்பும் சரி இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் வந்து இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மேரா லிங்க்ல இருந்து சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூக்காக வந்திருக்கு ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா நமக்கு வந்து கிச்சனில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் வந்து பத்தாது புதுசு புதுசாக வந்து ட்ரெண்ட் மாறும்போது புதுசு புதுசாக நம்மளும் வந்து வாங்கணும்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம விளாகு வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கிச்சன் டூல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் வெஜிடபிள் கட்டர் வித் ட்ரெயின் பேஸ்கெட் இது வந்து ட்ரெயின் பேஸ்கெட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அது வந்து க்ரிப்புக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் டூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேஸு அதை வந்து அந்த பவுலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்ன கிரேட் பண்ண போகிறோமோ அந்த அட்டாச்மெண்ட்டை அதில் அட்டாச் பண்ணி நம்ம வந்து காய் துருவிக்கலாம் ஸோ இதில் வந்து சிப்ஸ் நம்ம சிப்ஸுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சேலட்கெல்லாம் நம்ம வந்து துருவிக்கலாம் இதோடு இந்த பீலரும் வந்து தராங்க அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் நம்ம வந்து அதில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம க்ரிப்பாக வச்சுக்கிட்டு அப்படியே வந்து துருவலாம் அந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்குது இதில் இப்போ நான் அவங்களுக்கு வந்து கேரட் வந்து இப்போது காமிக்கிறேன் இந்த பேஸில் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேரட் வந்து துருவிக்கலாம் ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டர்டியாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து கையால் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பீலர் இந்த கேரட்டை வந்து நம்ம அதில் பீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இது வந்து உங்களுக்கு வந்து கார்த்தால் நம்ம அந்த ஊத்தப்பம் குழிப்பணியாரம் அப்புறம் சேலட்லாம் வந்து பண்ணும்பொழுது நம்ம வந்து துருவறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபுல்லாக திருவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் இப்போ ஃபுல்லாக திருவிட்டேன் நல்லா நைஸாக பொடி பொடியாக துருவல் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இட்லி பேட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்தப்பம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் நான் இதுலேயே வந்து வெங்காயமும் வந்து திருவப்போறேன் ஏ ஏன்னா என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம்லாம் பீசஸாக போட்டோம் அப்படின்னா எடுத்து வச்சிருவாள் ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி துருவி தான் வந்து போடுவேன் இந்த கேரட் வெங்காயம் ரெண்டையுமே இட்லி பேட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊத்தப்பம் இப்போது ரெடி பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாழ்க்காய் சிப்ஸ் போடுறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிச்சன் டூவில் வந்து நீங்கள் ட்ரெயின் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கிச்சன் சிங்க் பேஸ்கெட் தான் இது வந்து நல்ல ஸ்டர்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் பண்ணியிருக்காங்க கீழே வந்து ட்ரெயின் ட்ரே இருக்குது ஸோ இந்த பேஸ்கெட்லாம் நம்ம வந்து வெசல்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸ்பூன்ஸு கரண்டி இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சின்ன பேஸ்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அது ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வந்து தேய்ச்சி அந்த வெசல்ஸ் எல்லாம் இதில் வந்து எடுத்து வைக்கிறேன் ட்ரை பண்ணுறதுக்காக ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை வந்து பிளேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தனியாக இதில் வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக இதில் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து அவசியம் வந்து நமக்கு கிச்சனில் தேவையான ஒரு ப்ராடக்ட் இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன் தண்ணி வந்து அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரெயின் ஆகிடும் கீழே வந்து தண்ணி வருது பார்த்தீங்களா ஸோ அழகாக வந்து ட்ரெயின் ஆகிடும் ஸோ உங்களுக்கு கிச்சன் வந்து எப்போதுமே நீட்டாக ட்ரையாகவே இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு மெராலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நியூ கஸ்டமர்ஸ்க்கு டென் பர்சன்ட் ஆஃபும் வந்து இருக்குது ஸோ நான் ஸ்டோர் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போர்ட்டபிள் யூஎஸ்பி எலக்ட்ரிக் ஜூசர் இது வந்து நல்ல ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு பாட்டில் ஷேப்பில் இருக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஆன் ஆஃப் பட்டன் ஸ்விட்ச் எல்லாம் இருக்குது இதோட உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து நம்ம மொபைல் சார்ஜர்லையோ அல்லது லேப்டாப்லேயோ அல்லது நம்ம வந்து மொபைல்லையும் வந்து சார்ஜ் பண்ணி Regler. ஸோ நம்ம மொபைல்லாம் வாங்கினோன்னே எப்படி சார்ஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதை த்ரீ ஹவர்ஸ் வந்து முன்னாடியே வந்து சார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜூஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ட்ராவல் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா வெளியில் போகும்போது குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோட டிசைன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து சிலிக்கான் கேஸ்கெட் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஸ்ட்ரெயினர் நம்ம ஜூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான லிட் அது எல்லாமே வந்து 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 எல்லாமே ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பிளேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க உள்ளேயும் ஒரு சிலிகான் ரிங் வந்துருக்கு ஸோ இப்போ அதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜூஸ் போட்டு பார்க்கலாம் ஸோ வாஷ் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் தனித்தனியாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்கில் அந்த பிளேடு இருக்கிற பாகம் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் சரி நான் கீழே வந்து இந்த சார்ஜிங் ப்ளக் இருக்கிறதுனால அது வழியாக தண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம் நான் இப்போ இதில் வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து ஸோ இந்த போர்ட்டபுள் எலக்ட்ரிக் ஜூஸரில் நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம் மில்க் ஷேக் ஸ்மூத்திஸ் பிளண்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆப்பிள் ஜூஸ் போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் வந்து டீல் ஆஃப் த டேல இருக்குது இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் டீல் ப்ரைஸ் வந்து ஃபோர் சிக்ஸ்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த டீல் பிரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எலக்ட்ரிக் கெட்டில் இது எல்லார் வீட்டிலையும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இது வந்து டூ லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இதில் நீங்கள் வெந்நீரை வந்து பாயில் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு நீங்கள் வந்து புளி ஊற வைக்க உப்புமா பண்ணுறதுக்கு ரைஸ் பாயில் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து கீழே இந்த மாதிரி ஒரு பவர் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதிலே உங்களுக்கு ஒயர் ஒயர் வந்து அட்டாச் ஆகிருக்கும் ப்ளகு வந்து நம்ம பவரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உள்ள கெட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி வாட்டர் லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மேக்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் லெவல் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு கீழோட நம்ம வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து பாயில் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வாட்டர் பாயில் பண்ணி பார்க்கலாம் லிட்ட வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பவர் கார்டில் வச்சுட்டு ஸ்விட்சாக ஆன் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து கெட்டில்லையும் உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது அதையும் வந்து நம்ம ஆன் பண்ணணும் ஸோ நான் இப்போ மேலே ஆன் பண்ணிட்டேன் கீழே வந்து இங்கே கெட்டிலில் வந்து ஹேண்டில் இருக்குது இல்லையா ஸோ அங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும் அதையும் நம்ம வந்து ஆன் பண்ணோம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு லைட் ஏரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி சூடானோன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆகிடும் ஸோ நான் வந்து அதுவும் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆகும் ஸோ நம்ம வந்து தண்ணியை வந்து ஃப்ளாஸ்கில் அல்லது நம்ம சமையலுக்கு வந்து இதில் இதில் இருந்து வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செஃப் பேஸ்கெட் இது வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு காயெல்லாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து ஆயிலை முன்னாடியே வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்கெட்டில் நறுக்கின அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஆயிலில் வந்து டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக அது வந்து குக் பண்ணி வந்துடும் ஸோ குக் ஆன பிறகு நம்ம வந்து அதை ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப சேஃப் ரூம் கூட நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை அழகாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து உள்ள வந்து வச்சுக்கலாம் ஷெல்ஸில் வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இடத்தையும் வந்து அடைக்காது ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டீல் ஆஃப் த டேல இருக்குது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் டீல் ப்ரைஸ் வந்து டூ சிக்ஸ்டி நைன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன் இப்போ சூப்பராக ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து ரெடி ரெடியாயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஸ்டீமர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு நூடுல்ஸ் பாஸ்தா அதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் வந்து இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த எக் பாயிலர் இது நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் நான் அப்படியே ஜஸ்ட் காமிக்கிறேன் மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் லிட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது நம்ம பாயில் பண்ணும்போது ஸ்டீம் அது வழியாக வரும் இது வந்து எக் ட்ரே இதுவும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் அட் அ டைம் நீங்கள் வந்து இதில் செவன் எக்ஸ் வந்து வைக்கலாம் ஸோ ஏழு எக் வச்சு நம்ம பாயில் பண்ணிக்கலாம் கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இதோடய பவர் கார்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன மெஷரிங் கப்பும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸோ அதில் வந்து கீழே வந்து ஒரு பின் மாதிரி ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து எகு வந்து வைக்கும் பொழுது லைட்டாக அதை வந்து பிஞ்ச் பண்ணிவிட்டு வேக வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ அது வந்து பஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கெட்டில் மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ நம்ம அந்த எக்கு ட்ரீயில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து ஆன் பண்ணும்பொழுது மேலே ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஆன் பண்ணணும் ஸோ அதே மாதிரி பவர் ஆஃப் பண்ணும்பொழுதும் நீங்கள் வந்து கீழே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஆஃப் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் சுவிட்சு ஆன் பண்ணிட்டேன் கீழேயும் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்கு ட்ரே அதுக்கப்புறம் அந்த லிட் எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சிடலாம் பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் இடையில வந்து அந்த லிட்ட அதை ஓப்பன் பண்ணக்கூடாது ஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் நல்லிட்டு வந்து ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உள்ள வந்து அழகாக வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ பாயில் ஆகும்போது உங்களுக்கு ஸ்டீம் வந்து மேலே வரும் நல்லா உங்களுக்கு அது வந்து பாயில் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு பாயில் ஆகிறதுக்கு ஸோ இப்போ கட் ஆஃப் ஆகிடும் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஹேண்ட் பிளெண்டர் இது வந்து எக் பீட் பண்ண அதுக்கப்புறம் மில்க்கு பட்டர் மில்க்கு அதெல்லாம் வந்து பீட் பண்ணுறதுக்கு விஸ்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேபஜினும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரோத்திங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு பேட்ரிஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு பேட்ரிஸ் வந்து போடணும் ஸோ மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன் மேலே இருக்கிற இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே அந்த வீல் மாதிரி இல்லையா அது வந்து நல்லா ஸ்பின் ஆகும் நான் இப்போ இதில் உங்களுக்கு வந்து மில்க்கை வந்து பீட் பண்ணி காமிக்கிறேன் மில்க்கில் வந்து இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மோர் அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எக் பீட் பண்ண கேப்பஜினோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ராதிங் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெளியில் நம்ம எங்கேயாவது பிக்னிக் போகிறோம் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பேக்கில் வந்து அழகாக ஹேண்டியாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாக் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மேரா லிங்க்கல வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் சப்போஸ் நமக்கு வந்து ப்ராடக்ட் பிடிக்கலனா ஃபைவ் டேஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது எதாவது டேமேஜஸ் இருந்ததுன்னா ஃபைவ் டேஸில் ரிட்டர்னும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் ஸ்டோர் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே பாக்ஸில் கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு அந்த க்ளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வளாக்ல நம்ம மீட் பண்ணலாம் ஸோ நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் இரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்